படைபலமாவது. போர் பலமையும் வாழ் பலமும் நிக்கணும். வெறும் ஆர்ப்பாட்டம். கூர்ந்து பார்த்தால் மகா கோழை, மகா கோழை. அவனை பிடிக்க முயற்சி செய்தீர்களா? விடுவோமா? சளைக்காமல் சண்டையிட்டோம். பழிச்சிடும் வாழ்க்கையால் பல தலைகள் உருண்டன. அந்த தலைகள் சொந்தக்காரர்களை பார்க்க போனால் அரசே, பெரும்பாலும் அரசே வெக்கக்கேடு வெக்கக்கேடு. ஆமா ஆமா. இல்லை அரசே, இல்லை, அப்படி ஒன்றுமில்லை. சரி, என்னிடம் உங்கள் தேவை தங்கள் படைகள். அவர்கள் மூச்சுப்பட்டாலே அந்த பயன் மூர்ச்சியாகி விடுவான். உடனடியாக பொன்னியை, இல்லை இல்லை அரசே, அவனை கைது செய்வோம். ஓ, தாங்களே தளபதியாக இருந்த படை கொண்டு செலுத்துகிறீர்களா? உத்தரவரசை. ஆனால் என்னுடைய துணைக்காக தங்களுடைய தளபதி இரண்டு பேரை என் கூடவே அனுப்பி வைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். சரி அமைச்சரே, வீரகனிடம் சொல்லி படை கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். பொம்மன்னன் நம் ஆணக்கடங்கிய பாளையக்காரர். அவர் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பின் அடக்க வேண்டியது நம் கடமை. ஆகவே வீரனை கைது செய்து நேரே இங்கு கொண்டு வரச் செய்யுங்கள். அவரோட பொம்மன்னனையும் இங்கு அழைத்து வரச் சொல்லுங்கள். நல்லது மன்னா. அப்போ நானும் வீரர்களோடு பத்திரமாக போய் வரோம். எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. அதிகார பீடத்தில் இருப்பவர்களும் அவ்வளவு சுலபமாக நீதி எதிர்பார்க்க முடியாது பொம்மி. அப்படி இல்லை, நீதி கிடைக்காவிட்டால் அப்புறம் போராடுவோம். கத்தி கொடுங்க. இவர்களை கைது செய்யுங்கள். பொம்மி, நான் உன்னை கைது செய்யட்டுமா? என்ன கைது செய்ய, நாங்களே வருகிறோம். இருக்கட்டும் இருக்கட்டும், ஆகிவிட்டதா? நாங்கள் திருச்சி மன்னால் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். பெரியவரே, எங்களுடைய முடிவு என்னாகும் என்று இப்போது எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது. நீங்க தான் கெல்லியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அம்மா, கெல்லி கலங்காதே, தைரியமாயிரு. யாரை சொல்றேன்? சபையோர்களே, பொம்மன்னன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நமது படைகள் இவனை பிடித்து வந்திருக்கின்றன. பாளையக்காரர் சார்பில் இவன் மீது குற்றச்சாட்டுகள் கூறப்படும். பேரரசர்களின் பிரதிநிதிகளே, பெருமக்களே, குற்றம் சாட்டப்பட்டு நிற்பவன் குலத்திலே செக்கலியன். நம்புகின்றவர்களிடம் பேசுகின்றால் கூட எட்டு இருந்து மட்டுமே பேசார்கள். உடையவன் இவன் காதலித்தான், இவன் காதலித்தான். முதல் தவறு என்ன? காதலித்தனை தவறா? மன்னன் மகளை காதலித்தான், அது முதல் தவறு. அரண்மனை கன்னிகா மரத்திற்குள் புகுந்தான், அது இரண்டாவது தவறு. கொற்றவன் பெற்ற குலக்குடியை பூசாமல் தூக்கிச் சென்றான், எதிர்த்துவரை அடித்தான், ஏனென்று கேட்டுவரை கொன்றான். ஒரு நீச்ச மகன் இவ்வளவு அநியாயத்தை செய்வதா? அரசே பொறுக்க முடியாத, அரசே பொறுக்க முடியாது. ஆகவே இந்த நீதனுக்கு தக்க தண்டனை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் உண்பதில் ஒரே பதில், கண்டால் கண்டே. காதலித்தோம், கட்டுண்டோம், பொறுத்திருந்தோம், காலம் வந்தது தூக்கிச் சென்றேன். தூக்கிச் சென்றது குற்றம் என்கிறார் நரசப்பன். இல்லை என்கிறேன் நான். எப்படி? அவர்கள் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். நீதான் கீழ் ஜாதி ஆயிற்று, கேட்டால் எப்படி கொடுப்பார்கள் என்பது நரசப்பன் வாதம். கீழ்மகனா? இட்டார் பெரியோர், இடாதார், எழுகுலத்தோர் என்று இரண்டே ஜாதிதான் உண்டு என்பது பள்ளிப்பாடம். நேலுக்காவது இவர் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கி இருந்தால் தானே அறிவருக்கு தெரிய போகிறது. மன்னா, எங்கள் இருவர் உடல் ரத்தத்தை எடுத்து சோதியுங்கள். அதிலே கீழ்மகன் மேல்மகன் என்று பேரம் தெரிகிறதா என்று பாருங்கள். ஐயோ வேண்டாம் அண்ணா, அந்த பரீட்சை. கீழ் ஜாதிக்காரன் என்பது இவன் புறப்போடு வந்த விதி இல்லை. உங்க அந்த பித்தளை செய்த சதி
நாவை அடக்கு, நாவை அடக்கு, முதல் திருட்டு குற்றத்துக்கு பதில் சொல். நான் சொல்லுகிறேன். வேண்டாம் வேண்டாம், இவனும் சொல்ல வேண்டும், இவனும் சொல்ல வேண்டும். நீ எப்படி சொல்ல முடியும் என்பது நரசத்தன் ஆட்சேபனை. திருட்டு போனதாக சொல்லப்படும் பொருளே நான் தானே? சரி சொல். அவர் என்னை களவாடினார். நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க. எதிர்த்து வந்தவரை விரட்டி அடித்தார். என் வேண்டுகோளுக்கிணங்கி பட்டத்து இளவரசனான் அவருக்கு உத்தரவிட்டேன். எய்தவள் நான் இருக்க கணை மீது குற்றம் காட்டுவானே? நீயே சம்மதித்து நடந்திருந்தாலும் கூட இவன் செய்தது குற்றம் தான். மன்னா, நரசப்பனுக்கு எப்போதுமே கொஞ்சம் மூளை கோளாறு. அப்படியா? ஆமா. என்ன கோளாரா? மன்னா, இந்த அக்கிரமக்காரனோடு சேர்ந்து இந்த ராட்சசியும் பேசுகிறார். நீதான் ராட்சசன். அப்படியா மன்னா? உண்மை இதுதான். என்னை விரும்பினான் நரசப்பன். அவனை நான் ஏற்கவில்லை. இவர்தான் எனக்கு ஏற்றவர் என்றேன். அதை அவன் ஏற்கவில்லை. குற்றச்சாட்டுகளை அழுத்துகிறான். சொந்த விவகாரத்திற்கு அரசியல் முத்திரை போட்டு இந்த நாடகம் நடத்துகிறான். நியாயத்தை எதிர்பார்க்கிறேன். நீதி உங்கள் கையில். ஓ அப்படியா? சரி, ஆயிரம் தான் இருந்தாலும் வீரன் செய்தது பெரும் குற்றம். அவனை மனப்பூர்வமாக காதலித்தது பொன்னி செய்த குற்றம். ஒரு பாளையத்தின் படைகளை தன்னும் தனியே நின்று விரட்டி அடித்தது வீரன் செய்த மன்னிக்க முடியாத குற்றம். அதிலும் நரசப்பன் போன்ற தளபதியை அளவுக்கு மேல் உதைத்தது தாங்க முடியாத குற்றம். ஆகவே வீரனுக்கு தக்க தண்டனை விதிக்க வேண்டும். அது போன்றது ஒரு தண்டனையை அவன் வாழ்விலே காண முடியாதவாறு இருக்க வேண்டும். என்ன தண்டனை விதிக்கலாம் நரசப்பா? டீச்சர்கள் பல பிரிவு இவனுக்கு மரண தண்டனை விதிக்கலாம். ஆனாலும் போகட்டும், ஆயுள் தண்டனை விதிங்க. ஆம், ஆயுள் தண்டனை. வீரா, அதிலிருந்து நீ தப்ப முடியாது. இன்று முதல் பொம்மின் மனைத்திரையிலே ஆயுள் முழுவதும் கடந்த பாவாயாக. அதோடு நமது தளபதியுமாக ஆவாயாக. அரசு, நீ போவாயாக. மன்னா, மன்னா, கறந்த பால் மடிப்புகாது. இயற்கையாக கலந்து விட்டு அவர்களை இனி பிரித்தாலும் உமது மகள் கன்னித்தன்மை பெற முடியாது. ஆனாலும் அவன் கீழ்ஜாதி. ஜாதி, ஜாதி என்பது மனிதன் வகுத்த அநீதி. அதை மாற்றிக்கொள்வதுதான் நீதி. காலம் மாறி வருகிறது. எல்லோரும் ஓர் குலம் என்பதை அறிவுலகம் ஏற்றுக்கொண்டுதான் வருகிறது. அதற்கு ஆதரவு தருகிறோம் நாமும் இன்றும். அந்த பெருமையிலே நீரும் பங்கு கொள்ளும். சோழமண்டல மாவீரர்களே, புலிக்குடியின் மதிப்பை ஓணமெங்கும் பரவச் செய்த போர் வீரர்களே, சித்திக்கும் செய்தி ஒன்று தரப்போகிறேன் உங்களுக்கு. காவிரிக்கரையையும் வைகைக்கரையையும் காத்து நிற்பதற்கு கடமை உணர்ச்சி மிக்க இளங்கால ஒருவனை தளபதியாக நியமிக்கிறோம். இந்த பதவியேற்பு வைபவத்தை நமது முதலமைச்சர் கணிக்கண்ணர் நடத்தி வைப்பார். சோழமண்டல மாவீரர்களே, எப்போதும் சரிதான் முப்போகம் விளையும் எங்கள் அது சோழ நாடு. கீழே விரிச்சு போட்டுக்கிட்டு பாடம். எப்போதும் சரிதான் முப்போகம் விளை. ஓஹா, புரிஞ்சுது. ஏன்னா சோழ நாட்டை பத்தி அப்படி பேசுவாங்க, சோழ நாடு சோறுடைச்சு அப்படின்னு. இந்த பாரு, காவேரி கரைக்கு வந்துட்டோம். மகனும் திருஷ்ணாப்பள்ளிக்கு வந்திருக்கிறதாகத்தான் கேள்வி. எங்க போய் தேடுறது? மலைக்கோட்டைக்கு போவோமா? மாமா, மாமா, கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சோழ மண்டலத்தை நீ காப்பாற்றுவாயாக. சோழமண்டலம் நமது மன்னர்.
யார் இவர்கள்? இவர்தான் என்னுடைய தந்தை, இவர்தான் என்னுடைய தாய். என்ன அடக்குவான் வீரனை என்று போனோம், அறுத்து விட்டான் மாமா மூக்கை. அவ்வீரன் தளபதியா? பாளையக்காரன் மகளை சிறையெடுத்தது பண்புமிக்க செய்யலாம். வரலாறு காணாத அநியாயம் மாமா, அநியாயம். சொக்கன் சொன்னதில் தவறென்று இருப்பதாக தெரியவில்லையே. என்ன மாமா பேசுகிறீர்கள்? பெண்ணை பறிகொடுத்த இயக்கத்தினால் பேசுகிறீர்களா, அல்லது பேரரசனாயிற்று என்று பயப்படுகிறீர்களா? பாளையத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை 10 மடங்கு அதிகமாக்கி விட்டான் சொக்கன். அப்படியே இருந்தாலும் அதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? கோழைத்தனமான கேள்வி. நான் இருக்க நடுக்கிறதற்கு முன்பு பல இடங்களில் படையெடுத்து பல வீரர்களை அடியோ என்று அடித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? கேவலம் ஒரு சாதாரண வீரனை பிடிக்க படைபலம் இல்லாமல் விஜயரங்கனின் உதவியை நாடினாய். இப்பொழுது என்னையே படையெடுக்க சொல்லுகிறாய். பைத்தியக்கார் நரசப்பா. மாமா, உன் ஒருவனுக்காக பாளையத்தை பலியிட நான் தயாரா இல்லை. பெண்ணி சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டாள். உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை, உனக்கும் இங்கே நீ வேலை இல்லை, போகலாம் வழியே. அப்படியானால் எனக்கு இந்த தளபதி உத்தியோகம் எனக்கு தேவையில்லை. ஐய, பொல்லாத ராஜாங்கம், பொல்லாத உத்தியோகம். அழைத்துதான் செய்தி வந்தது. அவசரமான காரியம் ஒன்று எடுக்க வேண்டுமா? எங்கே, எப்போது, யார் மீது? சிலவதற்கும் போகிற உனக்கு உணவு இருக்கிறது இங்கல்ல, மதுரையிலே. திருமலை மன்னர் நீங்க போறோம்? இல்லை, மதுரை நமக்கு சம்பந்தங்கள். திருமலை நமது மைத்துனர். மகிழ்ச்சிமன்னா, மகிழ்ச்சி. காவிரிக்கரையும் வைகைக்கரையும் பேர் மாறினாலும் இனம் ஒன்றுதானே. மதுரையிலே கண்ணர் தொல்லை அதிகம். வெள்ளம் நிறைந்து கிழக்கு இல்லறை விசமம். அவதிப்படைய திருமலை மன்னர் அடக்குவதற்கு சரியான ஆள் வேண்டுமாம். நான் நிச்சயம் நம்புகிறேன் அது உன்னால் முடியும் என்று. தங்கள் ஆகிதான் எனது திறமை. செய்தின தீர்த்து சீக்கிரம் நீ புறப்பட வேண்டும். அப்படி அழகரமலை கொள்ளை கூட்டத்தினரை அடக்குவதற்காக தேடிக்கொண்டிருந்த வீரர் இப்போது கிடைத்திருக்கிறார். அவரை நம் முதல் தளபதியாக நினைக்கிறோம். அதற்கு அடையாளமாக இந்த விருதை கூட்டுகிறோம். நமது முதலமைச்சர் குணசீலர். நமது அரசாங்க கவிஞர் அவர் நேற்று வரை நம் முதல் தளபதி. பெயர் குடிலர். ஒரு கிராமத்தில் பெரும் பங்கை குறைக்கிறேன். பயங்கரமான சூழ்நிலையில் பதவி ஏற்பிருக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். தங்கள் அன்புக்கு எனது ஆயுதசாலையும் சிற்பச்சாலையும் பார்த்து வரலாம். யாரோ வீரனாம் நம்மை அடக்குவதற்கு திருப்பிடந்து வந்திருக்கிறாராம். ஒற்றன் உலகநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இப்போதைய மதுரைக்கு சென்று அவரை எச்சரித்து விட்டுமா? பைதேவா, Thank you.
நம் மரண்முறை நாட்டியக்காரி கலையரசி வெள்ளையம்மாள் ராஜசபை அங்கத்தினரும் கூட. அப்படியா? நம் புதிய தளபதி வீரன். கேள்விப்பட்டேன். வணக்கம். வணக்கம். இவள் ஆடல் கண்டதில்லையே நீ? ஆடல் காணலாம். அதிசயமான கலைத்திறமை. இந்த நிகழ்ச்சி என் மனதிற்கு என்றும் நீங்காது. இந்த நாடே அப்படித்தான் புகழ்கிறது. ஆசிக்கு நன்றி. உங்கள் பாராட்டுகள் என் இதயத்தை விட்டு என்றும் நீங்காது. வீரா, போகலாமா? கொஞ்சம் வெளியே வாமா, அழக பார்க்கட்டும். கொஞ்சம் இருங்க மாமா. கொஞ்ச நேரம் சும்மா அருமையா. என்னது? என்னதா பார்க்கணும்னு கண்ணு துடியா துடிக்குதுன்னா இது யார் அவன் தம்பி இருந்தது? யாரு தாபா பாத்தியாடா? அடாப்டான்னு பேசுறா. வயசாயிடுச்சு இல்ல மாமா, இனிமே எப்படி பேசுறாதான்? என்னவா பேசுவல்ல? எல்லாம் காரணமா தான். நீங்க ஒரு புருஷனும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ஊரை விட்டே போயிடணும். இந்த ஊரை விட்டே போறதா? ஆமா. என்ன ஒண்ணு வாங்கிச்சு, நான் ஒரு பாட்டு பாடுமா? என் கோணாத தென்னை மரத்தில் கூடு கட்டும் கொக்கி, இட்டை கிழிந்த பச்சை கிளி, என்னை கண்டேடுதே. பாட்டு வேற பண்ணாரு, பாட்டு. ஒப்பாய் வை, ஒப்பாய். ஐயோ, நான் சொல்றத கேளுமையா? உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. இன்னைக்கே நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போகணுமா? யார் சொல்லுங்க? வீரன் சொன்னாதான் தேவையா? ஒரு ஆளை விட்டு சொல்ல சொல்லிருக்காங்க. அவர் ஆளை விட்டு ஒண்ணும் சொல்லலையா? நம்ம ரெண்டு பேரையும் ஊரை விட்ட போ சொல்லிட்டாரா? வீரா, வீராதி வீரா, ஒன்ன பாலூட்டி தாளாட்டி வளர்த்தனே. யாரியா? சரி, நீ என்ன பாவி, உன்னை பெத்த அவர் பார்த்து தெரியுதுரா? பெத்த நாங்க பிரயாணத்துக்கு தயாராயாச்சு. நீயே சொல்லிருக்கலாம். இனிமேல ஒரு க்ஷணம் நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். ஏன் அப்பா அப்படி? உன்னை காடு காடா சுத்தி தேடி அலைஞ்சு வந்தோம்னா அதுக்கு எங்களுக்கு கை மேல பணம் கிடைச்சாச்சு. அப்பா, இந்த தளபதி உத்தியோகத்துல வளர்ந்து வரல இந்த சரீரம். பாடுபட்டு உழைச்சு வளர்த்தேன்டா நானு, என்னால பொழைச்சுக்க முடியும். இந்த பாரு, இன்னும் செய்து பழைச்சேன், வச்சிருக்கேன் பாரு. இதோ அப்பா, என்ன இப்படி சொல்லுமா இருக்கா? அதுல வளர்ந்ததாண்டா அவர் சரீரம். என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? இப்படி சொன்னா ஒண்ணுமே புரியலையே. நாங்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த ஊரை விட்டு போயணும் இல்ல? அதோ அப்படி நீயா சொல்லாம ஆளை வச்சு சொல்றேன். ஆளை வச்சா வெளியா? அப்படி சொன்னா என்ன? நீதான் அப்பா அம்மா வெளியே போச்சனியா? அவ சொல்ல மாட்டாடா, அவ தங்க ராஜாத்தியாச்சே. நீதான் எங்க கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு ஒரு தடி பயன் அந்த ஜன்னல் மேல ஏத்திட்டு சொல்ல சொல்லிருக்க. அவன் எங்களை ஊற விட்டு மட்டுமா போச்சுன்னா இந்த பத்தியா இந்த கம்ப வேற என் மேல இருந்து இந்த குளிர பார்த்தாவன். எங்களை தொலைத்து கட்ட வந்திருக்கும் புதிய தளபதி யாரு? அழகர் மலை சங்கிலி கருப்பனிடமிருந்து வரும் ஓலை இது. உமது வீட்டிற்குள்ளே வீசி இந்த அம்பை உமது மேலே வீசி இருக்க முடியும். ஆனால் முதல் முறையாக உங்க எச்சரிக்கையில் இப்படி செய்யப்பட்டது. எங்கள் விஷயத்தில் நீ தலையிட்டால் உமது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மை, நாட்டின் நலனுக்காக பாடுபடுகிறவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க இப்படி ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்தான் வந்திருக்கிறது. இந்த கோழையருக்கு பயப்படுகிறவன் நானல்ல. அத்தான், உங்கள் துணிச்சல் எனக்கு பயத்தை உண்டாக்குகிறது. பொம்மி, வீரர்கள் பிறக்கும் போதே அச்சம் செத்து விடுகிறான். ஒன்னே போக சொல்லிட்டாரா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்ததப்பா. அது சரி, நீங்கள் யாரும் இந்த கடித விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. மூச்சு மாட்டுவோமா? லாபம் எங்க இப்படி
ஓய்வல்ல, நிரந்தரமான ஓய்வு. எப்போது பார்த்தாலும் வேடிக்கையாய் பேசிக் கொண்டே இருக்கிறாய், சிரிப்புத்தான் வரவே மாட்டேங்கிறது. அப்படிப்பட்ட துக்கம் தங்களுக்கு என்ன வந்தமோ? அது கிடைக்கட்டும். சுவைநீர் ஏதாவது சாப்பிடுகிறீர்களா? சாப்பாடு போட்டால் மிகவும் நலம். கையில் இருந்த நகைகளை எல்லாம் விட்டு தின்று விட்டேன். கத்தி முதல் கொண்டு சுருக்கமாக சொல்ல போனான் பட்னி. வாவா, முதலில் போஜனம் எடுக்கலாம். அவ்வளவுதான், மரியாதையாக வெளியேறு என்று சொல்லிவிட்டார். வேற என்ன செய்வது? நானும் அப்படியே வந்துவிட்டேன். அங்கே உன் வேலையை கெடுத்தால் இங்கே என்னுடைய பெருமையை உயர்த்தி விட்டான் அந்த வீரன். அவன் இருக்குமிடமெல்லாம் நமக்கு அவமானம் தான். அவனை சும்மா விடவே கூடாது, கூடவே கூடாது. ஒரு கெட்டிக்காரன் வந்துவிட்டால் 10 சோம்பேறிகள் சாப்பிடுவது நின்றுவிடும். அதற்கு ஒரு சரியான திட்டம் வகுக்கத்தான் வேண்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன். ஒன்றென்ன? 9000 சொல். அடிவடி ஏற்பட்டு காயம்படாத வழியில் கணக்கற்ற திட்டங்களை தீட்டு. அதுவும் சரிதான். எப்படி செய்தாலும் தான். எப்படி? நான் மார்வேடத்தில் வருகிறேன். நீ மன்னனிடம் என்னை சேர்த்து விடு. அந்த வீரனை துண்டு துண்டாக விட்டுகிறேன். என்ன மார்வேடம் புனைவது? என்ன முற்றிலும் துறந்த முனிவன், பத்தற்ற துறவி. பத்து இருக்கிறது, பத்து இல்லாவிட்டால் பதவி எதற்கு? நரசப்பா, உன் தடுத்த உடம்புக்கு பிடித்தமான வேடம் அப்பா. அதற்கென்றே இந்த உடலை வளர்த்திருக்கிறேன்.